ஹலோ ஆல். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இப்போது என்கிட்ட இது ஸ்டார் மேக்கர், அப்புறம் இது ஸ்டார் மேக்கர் லைட்டு, இது சர்வம், சரியா? இப்போது ஸ்டார் மேக்கர் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே கூட டைரெக்டாக ஃபேமிலி டிஃபென்ஸ் பேட்டில் வருது. ஆனால் நீங்கள் இங்கே மெசேஜில் கூட போய், இங்கே ஆஃபிஷியல் ஈவெண்ட்டில் போய், அதுக்கப்புறமா இங்கே ஃபேமிலி டிஃபென்ஸ் பேட்டில் இருக்குல்ல, இங்கே இப்படி வரலாம் இல்லையா? உங்கள் ஃபேமிலியோட குரூப் இருக்கும்ல, இங்கே குரூப்பில் கூட இப்படி மேலேருந்து இப்படி காமிக்கும், சரியா? இப்போது இந்த ஃபேமிலி டிஃபென்ஸ் பேட்டில் வந்து 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி ஜூலை வரைக்கும் இருக்குது. இப்போது இதே பற்றின நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது இது வந்து அன்புக்கு நான் அடிமை, வந்து இது என்னோடய ஃபேமிலி, நான் இருக்கிற ஃபேமிலி. அண்ட் என்னோடய ஒப்போனன்ட் ஃபேமிலி பேர் வந்து த பாபு மொய்சஸ். இப்போது எங்கள் ப்ரொடெக்ஷன் லெவல் எவ்வளோனா 2991, அவங்க ப்ரொடெக்ஷன் லெவல் எவ்வளோனா 5430. இப்போது மெயின் வந்துட்டு இதில் ப்ரொடெக்ஷன் லெவல் ஜாஸ்தியாக்கணும். ப்ரொடெக்ஷன் லெவல் வந்து நீங்கள் பார்ட்டி ரூமில் போய் கிஃப்டிங் போட்டிங்கன்னா, இல்லைன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு யாராச்சும் சாங்கில் சாங் போஸ்டிங்கில், இல்லைன்னா நீங்களே உங்கள் சாங் போஸ்டிங்கில் நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம். அது பெய்டானாலும் சரி, அதாச்சும் பெய்டுனா கோல்டு காயின்ஸோட கிஃப்டிங், ஃப்ரீ கேண்டிஸ் போட்டாலும் சரி, சில்வர் காயின்ஸோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் அதர் கிஃப்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போடலாம். அப்புறம் இப்போது இந்த சக்கரம் சுற்றுது, இந்த அல்கமிக் மேஜிக் அரே, இதில் ஒரு ஒரு மணிக்கூருக்கு ஒருக்கா, இப்போ நான் பாருங்கள் கலெக்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி வச்சுட்டேன், பால் வந்துச்சு எனக்கு. நான் ஆல்ரெடி 3 புக்கு 1 பால் அப்படின்னா கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நைட்டு 12 மணிலேருந்து மறுநாள் நைட்டு 9 மணி வரைக்கும் 1 மணிக்கூர் கோர்க்கா இந்த சக்கரத்தில் டூல்ஸ் வந்துட்டே இருக்கும். ஒரு தடவை பால் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு தடவை ஃபயர் புக் வரும், அப்புறம் அடுத்த ஒரு தடவை சிலப்போ இந்த பிங்க் கலர் கல் கூட வரலாம். இது மூணையும் நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வாங்க. அப்புறம் இங்கே த கான்ஃப்ராஸ்டேஷன் ஸ்டார்ட்ஸ் இன் 6 hours 40 minutes சொல்லி காமிக்குது. ஆக்சுவலாக கான்ஃப்ராஸ்டேஷன் டைம் வந்து நைட் 9 to 10. கான்ஃப்ரான்டேஷன்னா என்னன்னா அதுதான் மெயின் பேட்டில் விளையாடுற டைம். அந்த டைமில் தான் நீங்கள் இந்த கலெக்ட் பண்ணின டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுகிட்டே போகணும். இப்போது இங்கே நான் கிளிக் பண்ணினேன், இப்போ இந்த ஃபயர் புக்கில் இங்கே இது யூஸ்னு காமிக்குது. இப்போ இங்கே இது ஒன்றுமே இல்லை, இன்டூ 0 காமிக்குது. அப்போ இங்கே பை காமிக்குது, நீங்கள் இது வேணுன்னா பை கூட பண்ணிக்கலாம். பை பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு 1 gold coin ஒரு கல் கிடைக்கும். அதே மாதிரி இது வந்துட்டு நீங்கள் இது இப்போ உங்களுக்கு முடியாது, திஸ் டூல் கே நாட் பி யூஸ் டியூரிங் இது அப்படி சொல்லி காமிக்கும். அப்படி இது கூட உங்களுக்கு வாங்கலாம். இது இந்த ஃபயர் புக்கும் இந்த பாலும் வந்து 10 coinக்கு 1 book இல்லைனா 1 ball தான் கிடைக்கும், சரியா? அது முக்கால்வாசியும் தேவை இருக்காது. அப்படி அவ்வளோவா தேவைப்பட்டுச்சு உங்கள்கிட்ட காயின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் இங்கே மெயின் நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் கல்லை போட்டுகிட்டே வாங்க. ஆனால் இந்த புக்கும் பாலும் யூசேஜ் இங்கே கீழே காமிக்கிது பாருங்க, அது லெவல் 2 ஆகும். இது இப்போ வந்து லெவல் 1 இருக்குது, இது லெவல் 2 ஆச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த புக்கும் இந்த ஃபயர் புக்கும் இந்த பாலும் யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். நான் இந்த 3 டூல்ஸோடு ஃபஸ்ட்டு யூசேஜ் சொல்கிறேன். இந்த பிங்க் கலர் ஸ்டோன் வந்து இது வந்து உங்களுக்கு இங்கே கீழே EXP காமிக்கிது பாருங்கள், நீங்கள் இந்த ஐயில் குத்தினீங்கன்னு நினைக்கலே உங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு தெரியும். இந்த ரெட் ஸ்டோன் வந்து 10 EXP,
இஎக்ஸ்பினா எது, இது வந்து கீழே இங்கே 1000 இஎக்ஸ்பி ஆகுது. ஓகே, அப்புறம் இது வந்து புக்கு, புக்கு நம்ம போட்டோன்னா நம்ம ஆப்போசிட் டீமோட 100 பாயிண்ட்ஸ் கம்மியாகும். அது எப்போ, இந்த லெவல் 1ல இருந்தோன்னா. அப்படியே லெவல் 2க்கு போயிட்டோன்னா 110 பாயிண்ட்ஸ் கம்மியாகும். அதே மாதிரி பால் போட்டோன்னா லெவல் 1ல நமக்கு 100 பாயிண்ட் ஏறும், அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் அதே மாதிரி லெவல் 2ல போயிட்டு நம்ம பால் போட்டோன்னா நமக்கு 110 பாயிண்ட் ஏறும். நான் ஒரு பெஸ்ட் ட்ரிக் சொல்லித்தரேன், இந்த புக்கும் பாலும் நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் போட தேவையே இல்லை. ஃபஸ்ட் லெவல் ஃபுல்லாக நீங்கள் இந்த ஸ்டோனை போட்டு இஎக்ஸ்பியை ஃபுல்லாக முடிச்சுருங்க. நமக்கு 100 ஸ்டோன் வேணும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாருமா சேர்ந்து போட்டாங்கன்னா அது முடிஞ்சிடும், 100 ஸ்டோன் ஆகிடும். அதுக்கப்புறம் லெவல் 2ல நீங்கள் புக்கும் பாலும் போட ஆரம்பிங்க, அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அது. ஆனால் விடாமல் நீங்கள் ராத்திரி 12 மணிலேருந்து மறுநாள் 9 மணி வரைக்கும் ஒரு ஒரு மணிக்கூறுக்கு ஒருக்கா நீங்கள் கிடைக்கிற இந்த சக்கரத்தில் கிடைக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மெயினாக நீங்கள் இப்படி பார்த்துக்கங்க, அவங்க எந்த டைமில் ஃபயர் புக்கு போடுறாங்களோ அந்த டைமில் நீங்கள் பாலை போட ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம பாயிண்ட்டு குறையும், குறையாதுன்னு இல்லை, ஆனால் அது நமக்கு இம்மிடியட்டாக நம்ம கேசலுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அப்புறம் என்ன, வேறாச்சும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் எழுதலாம், இல்லைன்னா பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ கிஃப்டிங் பண்ணுறீங்களோ உங்கள் சாங்லேயோ இல்லைன்னா உங்கள் ரூம்லேயோ அதுக்கு இங்கே ப்ரொடெக்ஷன் ஏறும்.